கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் இன்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சரவணகுமார் ஜெடாவத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான பொன்முடி கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி விழா சிறப்புரையாற்றினார். ஒரு காலத்தில் குறிப்பிட்ட ஜாதிக்காரர்களுக்கு மட்டுமே கிடைத்த உயர்கல்வி தற்போது அனைத்து சமுதாய மக்களுக்கும் கிடைக்கிறது என்றால் அதற்கு கலைஞரும் திமுக அரசும்தான் முக்கிய காரணம். கடந்த திமுக ஆட்சியில் மருத்துவக் கல்லூரிக்கு நுழைவுத் தேர்வு ரத்து செய்ததன் காரணமாக கிராமப்புற மாணவர்கள் 77% பேர் பயன்பெற்றனர் என பெருமிதத்துடன் தெரிவித்தார். படிக்கவே வாய்ப்பில்லை. ஒரு பேட்டி ஒரு டிவியில ஒரு தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஐடிவிங்கில நான் 1.5 மணி நேரம் பேசினேன். அந்த திராவிட இயக்கம் எப்படி வந்து இந்த இயக்கத்துல எப்படி படிச்சுட்டு இருந்தாங்க, அந்த காலத்துல எவ்வளவு பேர் படிச்சிருந்தாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா படிச்சவனும் சரி வேலையில இருந்தவனும் சரி எல்லாம் அவால் தான் நிறைய இருந்தாங்க. மற்ற ஜாதிக்காரர்களுக்கு வாய்ப்பு இல்ல. புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கேன், அதான் என் தீசி. அந்த சொல்லிட்டு தான் இன்னைக்கு பெரியார் என்ன பண்ணார், எல்லோரும் படிக்க வேண்டும், பெண்களும் படிக்கணும், தாழ்த்தப்பட்டவர்கள் அடித்தளத்த மக்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற திட்டத்தை சொன்னதுதான் திராவிட மாடல். வேற யாரையும் கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. முதல்ல பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் படிக்கணும்னாவே அதுக்கு நுழைவுத் தேர்வு இருந்தது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அந்த என்ட்ரன்ஸ் நுழைவுத் தேர்வு இருக்கிற பொழுது அந்த நுழைவுத் தேர்வை எடுத்தவர் கலைஞர். நான் அப்ப ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தேன். எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு பிறகு என்ன மாற்றம்னா, நம்மள மாதிரி இல்லை, இந்த மாதிரி பகுதிகளில் இருந்து படித்த மக்கள் அதுக்கு முதல்ல இந்த நுழைவுத் தேர்வு இருக்கும் போது 25% தான். ஆனா இந்த நுழைவுத் தேர்வை எடுத்ததற்கு பிறகு இந்த மாதிரி கிராமப் பகுதிகளில் இருந்து வந்தவங்க 77% பேர் அதில் சேர்ந்திருக்காங்க.